சிங்கப்பூரில் பல்வேறு விபத்துகளில் காயமடைந்த 18 தொழிலாளர்களின் காப்பீட்டு பணத்தை ஒரு கும்பல் மொத்தமாக மோசடி செய்துவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம், முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தின் தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிங்கப்பூரில் பணி செய்த தொழிலாளர்கள் 18 பேர் வெவ்வேறு காலகட்டங்களில், அதாவது 2016க்கு பிறகு 2020 வரை விபத்துகள் ஏற்பட்டு கைகால் முறிவு, அதே போன்று வயிற்றிலும் கம்பிகள் குத்தி கிழித்தது போன்ற கடும் காயங்களுடன் சிங்கப்பூரிலிருந்து தமிழகம் திரும்பியிருக்கின்றார்கள். இந்த 18 தொழிலாளர்களும் சிங்கப்பூர் நாட்டிலே தங்களுக்கு காப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு லால்குடியைச் சேர்ந்த யோகேஸ்வரன் என்பவர் மூலமாக வழக்கு தொடர்ந்ததாக கூறப்படுகின்றது. அவ்வாறு தொடரப்பட்ட வழக்கில் 18 தொழிலாளர்களுக்கும் அந்த வழக்கை நடத்தி காப்பீட்டு தொகையை பெற்றுத் தருவதாக கூறியிருந்த யோகேஸ்வரன் என்பவர் மொத்தமாக அந்த காப்பீட்டு பணத்தை போலியாக கையெழுத்து போட்டு வாங்கிவிட்டார் என்று குறிப்பிட்டு தற்பொழுது இந்த பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சார்ந்தவர்கள் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நபருக்கும் 50 லட்சத்திற்கு மேலே காப்பீட்டு பணம் வர இருந்த நிலையில் அந்த பணங்கள் மொத்தமாக 5 கோடி ரூபாய்க்கு மேலான பணத்தை 18 தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை போலி கையெழுத்தின் மூலமாக சிங்கப்பூரிலே அவர்கள் அபகரித்து விட்டதாக தற்பொழுது அவர்கள் தங்களுடைய புகார் மனுவை வழங்கியிருக்கின்றார்கள். ஏற்கனவே காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் வழங்கிய நிலையில் தொடர்ந்து டிஜிபி அலுவலகத்தில் அவர்கள் இவ்வாறு புகார் செய்திருக்கின்றார்கள். இந்த நபர்கள் 18 பேருமே பெரிய அளவிலான காயம் பட்டிருக்கின்றார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த இவர்கள் சிங்கப்பூரிலே கட்டுமான வேலை செய்திருக்கின்றார்கள். கட்டுமான வேலை செய்யும் பொழுது அந்த சார கம்பத்தில் இருந்து கீழே விழுதல் போன்ற காயங்கள் ஏற்பட்டு அவர்கள் தற்பொழுது காப்பீட்டு பணத்தை இழந்திருக்கின்றனர்.